சுவையோடு சுகமாக உருவான ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் சேனல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக புத்தரோட உபதேச கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கதையோட மைய கருத்தை கடைசியில் தான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ பார்த்துட்டு உடனே உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கதைக்குள்ளே போகலாமா ஒருமுறை புத்தரோட சீடன் ஒருவர் ஒரு ஏழைக்கு உபதேசம் செஞ்சாரு ஆனா அந்த ஏழையும் அதை கேட்கவே இல்லை உடனே அந்த சீடனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு நேராக போய் புத்தர்கிட்ட சொன்னாரு குருவே நீங்க உபதேசம் சொன்னால் மக்கள் உடனே கேட்குறாங்க நான் ஒரு ஏழ்மையானவகிட்ட உபதேசம் சொன்னேன் ஆனால் அவன் அதை கேட்கவே இல்லை அதன்படி நடந்துக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி குறைப்பட்டு நின்னான் அதுக்கு புத்தரோ வேற எந்த பதிலும் சொல்லலை நாளைக்கு அந்த ஏழையை என்கிட்ட கூட்டிட்டு வானும் மட்டும் அந்த சீடன் கிட்டே சொன்னார் மறுநாள் அந்த சீடன் அந்த ஏழ்மையானவனை புத்தர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தான் ஏழ்மையானவனை புத்தர் மேலும் கீழும் பார்த்தாரு பசி கொடுமையால் எலும்பு தோளுமா இருந்தான் அவனுக்கு சுவை மிகுந்த உணவு கொடுத்து உட்கொள்ள செய்த அவர் இனி வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாரு புத்தரோட சீடனுக்கு ஒண்ணுமே புரியல உபதேசம் செய்வாருன்னு பார்த்தா சாப்பாடு போட்டு அனுப்புறாரு அப்படின்னு யோசிச்சான் இப்போ புத்தர் சொன்னாரு இப்போ அவனுக்கு தேவைப்படுறது உபதேசம் இல்லை அவனோட பசியை போக்குற தேவையான உணவுதான் அந்த உணவு தான் இப்போ அவனுக்கு உபதேசம் அப்படின்னு உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூழ்நிலையில நமக்கு எல்லாம் தேவை மன வலிமை மற்றும் பிறருக்கு உதவும் தாராள குணம் இந்த தருணத்தில் தேவைப்படுறவங்க எல்லாருக்கும் உதவுவோம் இந்த சூழ்நிலையும் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகும் இந்த கதையில் எனக்கு தோன்ற விஷயம் ஒன்று உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் முன்னாடி வலது கையில் கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் ஏழைகளுக்கு உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் அவங்களோட பப்ளிசிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குற அந்த ஏழையோட இடத்துல இருந்து நம்ம ஒரு நிமிஷம் பார்க்கலாமே அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற கூனி குருவி இருக்கிற அந்த ஏழையோட மனசை பார்த்தோன்னா அந்த ஏழையோட இடத்துல இருந்து பார்த்தோன்னா நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம்னு நம்புகிறேன் ஸோ இதுதான் இதோட மையக்கருத்து நம்ம செய்கிறத என்றைக்குமே வெளியில் பப்ளிசிட்டிக்காக டெவலப் பண்ண வேணாமே மாற்றத்தை வரவேற்போம் இன்றையிலிருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரும் இன்றைக்கான கதை அவ்வளோதான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் அடுத்ததாக ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே ட்யூன்ட் வித் லேர்னிங் சேனல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ